ஹாய், செய்தியை பாருங்கள். சென்னை 26/11/2021 சேம் பிளட்டு தாங்க இன்றைக்கி செய்தி தாங்க. இன்றைக்கி 8/7/2023 அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை. விஷயம் ஒன்று தாங்க, சேம் பிளட்டு, தக்காளி பிளட்டு. ஆமாம், சமையல் ருசிக்க தக்காளி விலை குறைய வேண்டும். இல்லத்தரசிகளின் தினமும் சமைக்கும் குழம்பு, கூட்டு, பொரியல் போன்றவற்றுக்கு தக்காளி வெங்காயம் அத்தியாவசிய தேவையாகும். தினசரி சமையல் பட்ஜெட்டிலும் இந்த இரண்டும் கண்டிப்பாக இடம்பெறும். மாதாந்திர பட்ஜெட்டிலும் தக்காளி வெங்காயத்தின் விலை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தக்காளி விலை கிலோ ₹150 மேல் சென்று பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஒரு கிலோ வாங்கியவர்கள் அரை கிலோ வாங்கினார்களே தவிர தக்காளியை வாங்காமல் இருக்க முடியவில்லை. ஆப்பிள் தான் ஏழைகளுக்கு எட்டாகனி என்பார்கள். ஆனால் இப்போது ஆப்பிள் விலைக்கு சரிசமமாக தக்காளி விலையும் இருக்கிறது. ஒரு முட்டை விலையை விட ஒரு தக்காளி விலை கூடுதலாக உள்ளது. ஆக தக்காளியும் இப்போது ஏழைகளுக்கு எட்டா கனி ஆகிவிட்டது. வெளி சந்தையை விட குறைவாக விலையில் பொதுமக்களுக்கு தக்காளியை கிடைக்க செய்ய தமிழகம் முழுவதும் 65 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளிலும், நகர்ப்புறம் மற்றும் அதை சுற்றியுள்ள குறிப்பிட்ட நியாய விலை கடைகளிலும் ₹85 முதல் ₹100 வரை ஒரு கிலோ தக்காளியை விற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையில் தோட்டக்கலை துறை சார்பில் தக்காளி கிலோ ₹75க்கு விற்கப்படுகிறது. ஆமாம், இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் வந்து தக்காளி கொடுக்குறத சொன்னாங்க. ஆனால் கியூவில் நின்று பார்த்துட்டு தக்காளி கடுக்கலைன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் போயிட்டாங்க. அது இன்று. ஆமாம், நான் படித்து கொண்டிருக்கிற செய்தியானது வந்து பழைய செய்தி, 2 வருடங்களுக்கு முன்பு உள்ள செய்தி. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சென்னை நகர மக்களுக்கு, அதுவும் இந்த கடைகளுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே பயன் தருகிறதே தவிர புறநகர் பகுதி மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் இந்த விலை என்பது இன்னமும் அவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இல்லை. தக்காளி செடி இனத்தை சேர்ந்த தாவரம். தக்காளி செடி இனத்தை சேர்ந்த தாவரம். மழைக்காலம் வந்தாலே தக்காளிக்கு அலர்ஜி, செடிகளிலேயே அழுகி விடுகிறது. பிப்ரவரி, மார்ச், ஜூலை போன்ற மாதங்கள் தான் தக்காளிக்கு ஏற்ற சாகுபடி பருவம். ஆனால் நவீன தொழில்நுட்பம் மூலம் நிழல் வலை குடில்கள் அமைத்து தக்காளியை கொடி போல எந்த காலத்திலும் சாகுபடி செய்ய முடியும். தமிழ்நாட்டில் இந்த தொழில்நுட்பம் பெரிய அளவில் இல்லை. தக்காளியை சேமித்து வைக்கும் குளிர்பதன கிடங்குகளும் போதிய அளவில் இல்லை. பழைய செய்திங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் தக்காளி சாகுபடி தேவையான அளவு இல்லாததால் கர்நாடகம், ஆந்திரா, மராட்டியம் போன்ற மாநிலங்களிலிருந்து லாரிகளில் கொண்டு வரப்பட்டு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்போது ஆந்திரா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் பெரும் மழை பெய்து கொண்டிருப்பதால் செடியிலேயே தக்காளி பழங்கள் அழுகிவிட்டன. வடகிழக்கு பருவமழை காலம் ஜனவரி வரை நீடிப்பதால் அதுவரை இந்த நிலை தொடராமல் பார்த்துக்கொள்ள தற்போது மழை இல்லாத மராட்டியம் போன்ற மாநிலங்களில் இருந்து தக்காளியை கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இது பழைய செய்தி, மறந்து விடாதீர்கள். சென்னை ஹைகோர்ட்டில் தந்தை பெரியார் மொத்த தக்காளி வியாபாரிகள் சங்கம் ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளது. அதில் கொரோனா காலத்தில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் மூடப்பட்ட 86 சென்ட் தக்காளி மைதானத்தை உடனடியாக திறக்க வேண்டும், வெளி மாநிலங்களில் இருந்து தக்காளியை ஏற்றிக்கொண்டு வரும் ஏராளமான லாரிகளுக்கு இங்குத்தான் தக்காளியை இறக்க வசதியாக இருக்கும், இதை திறந்துவிட்டால் ₹40 முதல் ₹50 விற்க முடியும் என்று முறையிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை இன்றும் நடக்கிறது. ஆமாம், பார்த்துங்க, இது பழைய நியூஸ். ஆமாம், இன்றைய நியூஸ் அல்ல. அரசும் உடனடியாக தோட்டக்கலை துறை மூலம் தமிழ்நாட்டில் தக்காளி சாகுபடி வரப்பை அதிகரிக்கவும் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தவும் பிரம்மாண்டமான குளிர்பதன சேமிப்பு கிடங்குகளை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் மிக ஸ்டாலின் தொடங்க இருக்கும் மாடி தோட்ட திட்டத்தில் தக்காளியை பயிரிட்டு குடும்ப தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்ய பொதுமக்கள் முயற்சிக்க வேண்டும். எதிர்காலத்தில் எந்த பருவ காலத்திலும் தக்காளி வெங்காயம் மட்டுமல்லாமல் எந்த காய்கறியையும் விலை உயராமலும் தட்டுப்பாடு ஏற்படாமலும் பார்த்து கொள்ள வேண்டும்.
பழைய செய்தி நண்பர்களே, பார்த்தீங்களா? உங்களுக்கு மறுபடியும் அந்த நான் தேதியை காட்டிடுறேன். 26/11/2021 வெள்ளிக்கிழமை அன்று தினத்தந்தியில் வந்த செய்தி. இன்றும் தக்காளிக்கு இதே நிலைதான்.